நாளை மறுநாள் தேர்தல் திருவிழாவின் உச்சகட்டம் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. இன்று மாலை 7 மணியுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைய இருக்கிறது. இன்னும் 10 மணி நேரம் மட்டுமே அவகாசம் இருப்பதால் அரசியல் கட்சிகள் கூடுதல் உற்சாகத்துடன் களமிறங்கி வாக்கு சேகரித்து வருகின்றனர். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ஆர்த்தி இணைகிறார். ஆர்த்தி, சென்னையில் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? இன்றைய தினம் என்னென்ன வகையான திட்டமிடல்கள் பிரச்சார யுத்திகள்லாம் நடைபெறவிருக்கு? நிச்சயமாக சிபி, அதாவது இன்று இரவு 7 மணி முதல் இந்த பிரச்சாரம் ஓய்வு பெறுகிறது. நாளை மறுதினம் தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆனது நடைபெறுகிறது. இதற்கான அறிவிப்பு கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தலைமை தேர்தல் அதிகாரி சுனில் அரோரா அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் பணிகளானது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. மார்ச் 22ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது. இதுபோன்ற தேர்தல் பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வரும் நிலையில் வேட்பாளர்கள் அனைவரும் தீவிரமான பிரச்சாரம் அதுவும் இன்று இறுதி நாள் என்பதால் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் அனைத்து வேட்பாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது 1000 விளக்கு பகுதியாகும். இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் எழுதன் அவர்கள் காலை 7 மணி முதல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். முதலாவதாக அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய திமுகவின் முன்னாள் தலைவர் கலைஞர் மற்றும் பேரறிஞர் அண்ணா அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் அவரது பிரச்சாரத்தையானது தொடங்கினார். தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம், தீநகர் என பல்வேறு பகுதிகளில் வாக் வித் எழிலன் என்ற பதாகையுடன் நடந்தே அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். மாலை 4 மணி 5 மணி வரையில் இந்த வாக்கு சேகரிப்பு பணியில் இவர் ஈடுபடுகிறார். இந்த 1000 விளக்கு தொகுதி முழுவதும் இவர் நடைபயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார். அவரிடமே தற்போது ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். சிபி சார், இன்னைக்கு வந்து இறுதி நாள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க, என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கீங்க? அடிப்படையில் வந்து டாக்டர் வந்து பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸ் போவாங்க. அதே மாதிரி தான் நான் 1000 விளக்கு தொகுதி வேட்பாளர் கழக தளபதியாரை வந்து என்னை வேட்பாளர் முன்னிறுத்தும் போது தொகுதி ரவுண்ட்ஸ்னு சொல்கிறது. முதல் ஃபேஸ் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு வீடாக ஏறி இறங்கினேன். கிட்டத்தட்ட இங்கே 7 டிவிஷன் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது ஃபேஸ் என்ன பண்ணேன், வாகனங்களை 2 நாள் முழுமையாக சுற்றினேன். இன்றைக்கி 3rd ஃபேஸ் வருது, கடைசி ஃபேஸ் வருது. இன்றைக்கி முழுமையாக தொகுதி முழுக்க நடக்கலான்னு ஏற்பாடு பண்ணி கழக உடன்பிறப்புகள், மதசார்பற்ற கட்சியின் தோழர்கள், அப்புறம் இளைஞர்கள், வாக்காளர் பெருமக்களோடு சேர்ந்தே இங்கே வந்து தொகுதி பிரச்சாரம் பண்ணுறேன். மிகவும் எழுச்சியாக இருக்குது. போகிற இடம்லாம் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. கழக தலைவர் ஆட்சி அமைக்கணும்னு என்று எல்லாம் கைகூப்பி வணங்குறாங்க. ஒரு பெரிய மாபெரும் அலையை வந்து இங்கே கண் முன்னாடியே பார்க்க முடியுது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வந்து ஈடுபட்டிருக்கீங்க. இந்த தேர்தலில் வந்து புது கட்சிகளும் களமிறங்குறாங்க. உங்களுக்கு எதிரான வேட்பாளர்கள் எவ்வளவு வலிமையாக இருக்காங்க? உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவிற்கு இந்த தொகுதியில்? அடிப்படையில் வேட்பாளர் சேலஞ்ச் ஒன்று சொல்கிறேன். வேட்பாளர் சேலஞ்ச்னா இங்கே இருக்கிற 1000 விளக்கில் எத்தனை டிவிஷன் இருக்கிற முதல்ல எதிர் நிற்கிற வேட்பாளர்கள் தெரியணும். எந்தெந்த டிவிஷன் வேறு கான்ஸ்டிடியூன்ஸ்க்கு டீலிமிட்டேஷன் போகணும்னு தெரியும். 109லேருந்து ஆரம்பித்து 118 வரைக்கும் என்னென்ன டிவிஷன் வரையாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. 10 வருஷமாக இந்த அதிமுக ஆட்சி, பாஜக ஆட்சினா நிர்வாக சீர்கேடுனால எங்கெங்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு எல்லாமே கண்டறிஞ்சு இன்றைக்கி தீர்வு காண்ற அளவுக்கு நாங்கள் வந்து பிரச்சாரம் தீவிரம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ என் தேர்தல் பயணம் இன்றைக்கி 5 மணிக்கு முத்தமிழ் அறிஞர் இல்லத்தில் கோபாலபுரம் முடியும் போது நான் ஒவ்வொரு டிவிஷனிலும் இருக்க நகரில் இருக்க உள்ள பிரச்சனைகள் பற்றி பேசி அது தீர்வு காண முயற்சியை வந்து நான் சொல்லி முடிப்பேன். அதை சேலஞ்சாக மற்ற வேட்பாளர்கள் கொடுக்குறேன் நான். நிச்சயமாக தற்போது நாம் பார்த்தோம் என்றால் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது அமோகமாக இருப்பதாகவும் மக்கள் ஆதரவு அதிகமாக இருப்பதாகவும் இந்த தொகுதி வேட்பாளர் எழிலன் அவர்கள் நம்மிடையே தெரிவித்திருந்தார். இதே போன்ற நடைப்பயணம் 1000 விளக்கு தொகுதி முழுவதும் இவர் மேற்கொள்கிறார். மாலை 5 மணியில் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் அவரது இல்லத்தில் இந்த நடைப்பயணத்தை முடிக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் பிரச்சாரத்தை தொடங்கிய முதல் நாளும் தலைவர், அதாவது முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களின் இல்லத்தில் இருந்ததால் இவர் பிரச்சாரத்தை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதே போல் அனைத்து வேட்பாளர்களும் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒருபுறம் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்கள், மயிலாப்பூர் தொகுதி மயிலை வேலு ஆகிய அனைவருமே இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று இரவு 7 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது திரைப்படம், விளம்பரம், எஃப்எம் ரேடியோ, இணையம் ஆகிய எந்த ஒரு முறையிலும் வாக்கு சேகரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் வாகனங்கள் ஆகிய இன்று இரவு 7 மணியுடன் திரும்ப பெறப்படுகிறது. இவர் அதாவது தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களும் தொகுதியில் இருந்து வெளியேற தேர்தல் ஆணையமானது உத்தரவிடப்பட்டுள்ளது. இது போல பல்வேறு கட்டுப்பாடுகள் இரவு 7 மணிக்கு மேல் அமலுக்கு வருகிறது. இந்த நிலையில் அனைவருமே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிபி, கடைசி கட்ட பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கிறது. வேட்பாளர்கள்
அதிக உற்சாகத்துடன் வாக்கு சேகரித்து வருகிறார்கள். மக்களை நேரடியாக சந்திக்க இன்னும் 10 மணி நேரம் மட்டுமே அவகாசம் இருப்பதால் இதை பயன்படுத்திக் கொள்ள அதிக அளவில் முனைப்பு காட்டுவதை பார்க்க முடிகிறது. ஆர்த்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.